ஆவியானவரினாலே நமக்காக எழுதப்பட்ட காரியம் பொறுமை, அடிக்கின்ற கரத்தை அன்பா அன்பின் வடிவாக இருக்கும் அந்த கரம், உணவு கொடுக்கும் அந்த கரம், நான் உருவாவதற்கு காரணமாயிருந்த அந்த கரம், எனக்கு நன்மையெல்லாம் கொடுத்த அந்த கரம் இப்பொழுது தீமை கொடுக்கிறது, என்னை மரணத்திற்குட்படும்படியாய் அடிக்கிறது, மரணத்தை விட கொடிய மாதிரி எனக்கு வேதனை உண்டாகும்படி அதை அடிக்கிறது, என்னை ஏனென்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதை கட்டி கொண்டு இருக்கிறான் பார்த்தீங்களா. இதுதான் பொறுமை. பொறுமைனா சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறது அல்ல. யோபுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை இருந்தது. அவன் வந்து அடிக்கும் அந்த கரங்களை சகித்து கொண்டான். ஏன் சகித்து கொண்டான் என்றால் அவரிடத்திலே அவனுக்கு அளப்பரிய அன்பு இருந்தது. சொல்லனா துயரங்கள் நம் வாழ்க்கையிலே வந்து நிற்கும் போது நாம் எப்படி அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், எப்படி ரியாக்ட் பண்றோம், என்ன செய்யறோம், இதுதான் வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி வந்து நம்முடைய செயல்கள் எல்லாம் அன்பின் வெளிப்பாடாய் இருக்க போகிறதா, இல்லை விரக்தியின் வெளிப்பாடாய் இருக்க போகிறதா, எல்லா மனிதர்கள் மாதிரிதான் நம்மளும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா, இல்லை தேவன் அன்பினால் தாக்கப்பட்டவர்கள், அவர் அன்பினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவர்கள், அவர் அன்பினால் நிறைந்தப்பட்டவர்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது, இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கும், எல்லாவற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். யோபுதான் அதுக்கு பொறுமைக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொறுமை வேண்டும் என்று நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் என்ன, யோபுடைய ரெஸ்பான்ஸ் தான் ஸ்டாண்டர்ட். அந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குமா என்று சொல்லி நாம் யோசிப்போம். எங்களை மிகவும் அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக துதிக்கிறேன் சுவாமி. இந்த வசனங்கள் எங்களுக்கு கொடுக்கப்படட்டும். இந்த வசனங்களின் நாளை ஆண்டவரே நாங்கள் சீர்பட உமக்கு பிரியமானவைகளை சிந்திக்க எங்களுடைய வாழ்க்கை மாற கர்த்தரனுக்கு செய்திடலும். இயேசுவின் நாமத்திலே கேட்க நல்ல பிதாவே, ஆமென். நாம் சென்ற பல வாரங்களாக யோபுவுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை நாம் தியானித்தோம். இந்த நடந்த எல்லா காரியங்களையும் நம்ம பார்க்கும்போது வெஞ்சி நிற்கும் காரியங்கள் என்ன என்ன நினைக்கிறீங்க? அதாவது உங்களுடைய ஹானஸ்ட் ஒப்பீனியன் சொல்லுங்க. யோபுவுடைய அந்த எல்லா ஆர்கியூமெண்ட்டையும் கவனிச்சிங்க, யோபுவுடைய ஆர்கியூமெண்ட்டையும் கவனிச்சிங்க, கடவுள் எப்படி அதுக்கு பதில் அளிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம். இந்த எல்லா வித காரியத்திலையும் என்ன நீங்க ஃபைனலா நினைக்கிறீங்க, என்ன வந்து உங்களுக்கு ஒரு முடிவு என்ன வந்தது, யாராவது ஒரு ஒன்னு ரெண்டு பேர் சொல்லுங்க. ஒரே வரிகளிலே நம்முடைய ஒரு வரியில நம்முடைய வாழ்க்கையை இந்த யோபுவின் புத்தகத்தை கொண்டு நாம் இன்டர்பிரட் பண்ணணும்னா எப்படி நம்ம பண்ண முடியும்? யோபு வந்து ஒரு ஆண்டவரோடு ஒரு சாலிடான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தவர் சார். அதனால அவர் என்னதான் வந்து ஃப்ளஷ்ல வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப அடி மேல அடி துக்கத்தின் மேல துக்கம், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட போய் வரும்போது, ஆனா ஆண்டவர் ஒரு சாவரின் பிளான் அவருக்கு வச்சிருக்காரு, அதை வந்து கடைசியில புரிஞ்சுக்கிறார் சார் அவர். அதாவது இவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைச்சது தடைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து சார் நான் ரியலைஸ் பண்ணா, இந்த ஜோபுவோட லைஃப்ல வந்து ஹிஸ் மெச்சூரிட்டி இன் அண்டர்ஸ்டாண்டிங் காட் தட் வாட் எவர் மைட் ஹேப்பன், எதுவா இருந்தாலும் வந்து அவருடைய நித்திய பயணத்திற்காகவே ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் அப்படின்ற ஒரு அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஹி ஹெல்ப் டெம் டு சஸ்டெயின் ஆல் தோஸ்
டிஃபிகல்டிஸ் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் தாங்கக்கூடிய அந்த ஒரு மன ஒரு உருக்கத்தோட அந்த கடவுளை விட்டு கடவுளுடைய வழியை விட்டு தவறி போகாம இருந்த வந்து ஆண்டவரோடு இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவரோடு இருந்த ஒரு மெச்சூரிட்டி, ஆண்டவர் வந்து புரிந்து கொண்ட அந்த ஒரு தன்மை தான் இட் ஹெல்ப் டெம் இந்த சிச்சுவேஷன்ல. வந்து அது வந்து ஆண்டவர் மேல வந்து பழி போடாம அவதூறா பேசாம அந்த ஒரு மெச்சூரிட்டி இட் ஹஸ் ஹெல்ப் டெம் டு ஹோல்ட் ஹிஸ் எட்டர்னல் லைஃப் ஆர் ஸ்பிரிச்சுவல் லைஃப். எந்த ஒரு அந்த ஒரு லைஃப்ல ஒரு ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் வந்து ஹி ஹஸ் நாட் ரிலேட்டட் டு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் காட். அந்த ஒரு கடவுள்னால் கடவுள் வந்து அந்த ஒரு துன்பத்தை கொடுத்து வந்து ஹி டுக் இட் வித் ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. ஸோ இட் ஹஸ் ஹெல்ப் ஹிம் டு அடேர் ஹிம் செல்ஃப் டுவர்ட்ஸ் காட்லி கேரக்டர். அருமையா எக்ஸ்பேண்ட் பண்ணி சொன்னீங்க அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் காட்ஸ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னாரு. நீங்க வந்து மெச்சூரிட்டி அப்படின்னு சொன்னீங்க. பட் ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அஸ் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வரலாம். ஆனா ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு கொடுக்குறேன், யோபு அப்படின்னா என்ன உங்களுக்கு வந்து என்ன வார்த்தை ஞாபகம் வரும் சொல்லுவேன்? பொறுமை. வெரி குட், வெரி சரி. புதிய ஏற்பாட்டில் வந்து ஒருவேளை புதிய ஏற்பாட்டில் வந்து பரிசுத்த ஆவியானவர் யோபுவை உடைய வாழ்க்கை அந்த புத்தகத்தை வைத்து ஒரு வார்த்தையிலே நமக்கு விவரிக்க வேண்டுமென்றால் பொறுமை. யாரிடத்தில் அவருக்கு பொறுமை இருந்தது? அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து சில பேரு நம்ம ரொம்ப அதிகமாய் நம்ம நேசிக்கிறவங்க இடத்துல நம்ம பொறுமையா இருக்கும். ஏனென்றால் நம்ம வந்து அவங்களை நேசிக்கிறதுனால அவங்களுக்கு எந்த வேதனையும் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். உதாரணமா சொல்ல போனா ஈவன் யோபுவுடைய வாழ்க்கையிலே அவருக்கு வந்து கடவுளுக்கு அவ்வளோ லாயலா இருந்தாரு. அவர் எதுவும் சொல்லல, தப்பா எதுவும் சொல்லல. ஏன் தப்பா சொல்லல அப்படின்னா ஆண்டவர் தான் எல்லாம் செய்யறாருன்ற மாதிரிதான் ஃபைனலா எல்லாரும் கன்க்ளூட் பண்ற, அதாவது எல்லாரும் இல்ல யோபு கன்க்ளூட் பண்றாரு. கடவுள் தான் இதுக்கு காரணம் அப்படின்லாம் சொல்றாரு. அவரு வந்து இல்ல இது வந்து கடவுள் காரணம் இல்ல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுடைய கெட்ட எண்ணம் இல்ல, என்னுடைய விரோதியா இருக்கிற டெவிலுடைய காரியங்கள் அதெல்லாம் சொல்லல அவர், கடவுளைதான் சொல்றாரு அவரு. ஆண்டவர் அதை மறுக்கல, அது நன்றாய் கவனிங்க, நான் காரணம் இல்லை அப்படின்லாம் சொல்லல அவரு, தேவன் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி அவரே காரணம் என்று அவர் முடிவு குறித்திருந்தாலும் சாபமாய் அதை மாற்றாம் கவனிங்க, அதை வந்து கடவுளை கர்ஸ் பண்ணாம. அவங்க மனைவி கூட கரெக்டா சொல்றாங்க அந்த விஷயத்துல குறித்த வரைக்கும், ஏன்னா கடவுள் தான் காரணம்னுட்டு உனக்கு நல்லா தெரியுது இல்லையா. அப்போ கடவுளை காரணமானா இவ்வளவு பயங்கரமான ஒரு விஷயத்த வந்து உன்னுடைய வாழ்க்கையில அவர் அனுமதித்தார் என்றால் நீ என்ன செய்யணும், எல்லா மனிதர்களும் மாதிரி உன்னுடைய வேதனை தீர அந்த கடவுளை தப்பித்து உன் உயிரை விடை அப்படின்னு சொல்றான். அந்த மனைவிக்கும் அவனுடைய நண்பர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. சரியா சொல்லணும்னா மனைவி வந்து அது ரொம்பவும் பொய்யான வார்த்தைகள் கிடையாது. அவ கொடுக்கிற அந்த பயங்கரமான அந்த அறிவுரை பயங்கரமானது, தேவனுக்கு விரோதமானது. ஆனா அவ வந்து இப்படியெல்லாம் சொல்லல, உன் பாவத்தினாலதான் நீ இப்படி நாசமா போன அப்படின்னு யோபுவை பார்த்து அந்த மனிதர்கள் மற்ற நண்பர்கள் சொல்ற மாதிரி சொல்றல. அவ என்ன சொல்ற, நீ எல்லா மனிதர்களை மாதிரி யோபுவை அப்படி சொல்றா, நீ வந்து தவித்துட்டு உன்னுடைய உயிரை விடு அப்படின்னு சொல்ற. அப்போ ஆண்டவரும் கூட அப்படி அவர் சொல்றதுனால அவளை வந்து எவ்வளோ பெரிய நியாயவானா இருந்தாலும் எவ்வளோ பெரிய நீதிமானா இருந்தாலும் பின்னிட்டு திரும்பி பார்த்தால் என்ற ஒரே காரணத்திற்காக உப்பு தூணாய் மாறிவிடுகிறாள் இல்லையா, நம்ம வேதத்தில் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இவள் தேவன்
காரணமா இருந்து உனக்கு வந்த இந்த வேதனையிலிருந்து கொஞ்சம் மாறுதலோடு நீ பாதாளத்திற்கு இறங்க வேண்டும் என்றால் நீ அவரை எல்லாவற்றுக்கும் காரணம் காட்டி சபித்து உன்னுடைய உயிரை விடு அப்படின்னுட்டு சொல்றான். ஆனால் யோபு அதற்கு தயாராக இல்லை. அந்த ஏன் தயாராக இல்லை அதுதான் ரொம்ப விஷயம். அவன் தன்னுடைய நண்பர்களிடத்துல மட்டும் பொறுமையா இல்லை, தன்னிடத்தில் மட்டும் பொறுமையா இல்லை, தன்னுடைய மனைவியினிடத்தில் அவன் பொறுமையா இருந்தது மட்டுமல்ல, ரொம்ப முக்கியம், கடவுளிடத்தில் பொறுமையா இருக்கான். அது ரொம்ப கடினம். இந்த பொறுமையா இருக்கிறதுனாலதான் அவருடைய கரம் தனக்கு விரோதமா இருக்கிறது என்று நன்றாக தெரிந்தும் அந்த கரங்கள் அவரை அடி அடி என்று அவனை அடிக்கிறது. அந்த கரங்களை சில பேர் சில இடத்துல நான் பார்த்திருக்கேன். சில அன்பான தாய் ஒரே அதாவது விதவையா இருப்பாங்க, அவங்கள இடத்துல பணமே இருக்காது. அப்போ அந்த பையன் அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு தவறு செய்துட்டு அம்மா பசியா இருக்காங்களேன்னு சொல்லிட்டு எங்கேயோ போய் தவறான முறையில உணவெல்லாம் கொண்டு வந்து தன் தாய்க்கு கொடுத்துரும். தாய் வந்து அந்த பையன் எப்படி கொண்டு வந்தான்னு முதல்ல தெரியாம அதை செஞ்சுட்டு யாரோ சண்டைக்கு வருவாங்க, இந்த மாதிரி உன் பையன் பண்ணிட்டான் தெரியுமா, இந்த மாதிரி நீங்க தின்று வாழ வேண்டுமான்னு ரொம்ப கேவலமாய் பேசும்போது அந்த தாய்க்கு கோபம் வரும் பையன் மேல. தன்னுடைய மகன் மேல கோபம் வந்து அந்த 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 கோபத்தை வந்து பயங்கரமாய் அந்த மகனை அடிக்கும் போது நான் பார்த்திருக்கேன் சில குடும்பங்கள்ல அந்த பையன் அந்த அந்த தாயினுடைய கரங்களை பிடித்து திருப்பி அடிக்க மாட்டான் இல்லையா, அது அப்படியே கட்டி பிடித்து அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் ஏழைகள் வீடுகளில் நடக்கும் பார்த்திருக்கிறேன் நான். அந்த மாதிரி பிள்ளை வந்து அம்மா அடிக்கிறாங்களேன்னு திருப்பி அடிக்காதங்க. அம்மாவுக்காக நம்ம இதை செய்தோம், ஆனா அந்த அம்மா வந்து மற்றவங்க இப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தன்னை குற்றப்படுத்தி அடிக்கிறாள் என்று சொல்லி அந்த கரங்களை அதை அடிக்க 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 அந்த கரங்களை அப்படியே பிடிச்சி பிடிச்சி அழுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி காட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஊர்ல யாரும் யாரும் அடிக்க முடியாது. நம்ம ஊர்ல எல்லாம் ரொம்ப சாதாரணமாய் அதுவும் ஏழை தாய்மார்கள் தன்னுடைய ஏழை பிள்ளைகளை தங்களுடைய இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை போக்கிக்கிறதுக்கு அடிப்பாங்க. ஆனால் அடித்த அந்த கரங்களை வந்து வெறுக்க மாட்டான். சில பிள்ளைங்க வெறுக்காதுங்க தன் தாயின் கரங்களை. இந்த மாதிரிதான் வந்து யோபுடைய பிஹேவியர் இருந்தது. இந்த பிஹேவியர் என்ன இருந்தது என்றால், இந்த அடி வாங்குவதற்கு நான் தகுதி அல்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை நேசிக்கிறாய் என்றும் எனக்கு தெரியும், ஏன் இந்த மாதிரி என்னை அடிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த கரங்களை சபிக்காமல் அதை கட்டி அணைத்து அவன் அலறுவதை பார்க்கிறோம். அந்த 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 அதுதான் வந்து அதுதான் அந்த அந்த காட்சி நம்ம யோபுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற காட்சி. அந்த அலறும் அலறலிலே பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்காக எழுதப்பட்ட காரியம் பொறுமை, அடிக்கின்ற கரத்தை அன்பா அன்பின் வடிவாக இருக்கும் அந்த கரம், உணவு கொடுக்கும் அந்த கரம், நான் உருவாவதற்கு காரணமாயிருந்த அந்த கரம், எனக்கு நன்மையெல்லாம் கொடுத்த அந்த கரம் இப்பொழுது தீமை கொடுக்கிறது, என்னை மரணத்திற்குட்படும்படியாய் அடிக்கிறது, மரணத்தை விட கொடிய மாதிரி எனக்கு வேதனை உண்டாகும்படி அதை அடிக்கிறது, என்னை ஏனென்று எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அதை கட்டி கொண்டு இருக்கிறான் பார்த்தீங்களா. இதுதான் பொறுமை. பொறுமைனா சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அல்ல. பொறுமை என்றால் வெறும் சகித்து கொள்வதல்ல. நீங்க வந்து எத்தனை அதாவது பவுலை வந்து ஜெயிலர் ஒரு அவன் வந்து இயேசு கிறிஸ்தனுடைய சத்தியத்தை சொன்னான் என்று சொல்லி பவுலையும் சீலாவையும் கைது பண்ணி பயங்கரமாய் அடிக்கிறார்கள், கட்டி வைத்து அடிக்கிறார்கள். திடீரென்று பயங்கரமாய் பூமி அதிர்ச்சி உண்டாகிறது, எல்லா கைதிகளும் தப்பித்து ஓடும்படியான சூழ்நிலை. பவுலும் சீலாவும் ஓடவில்லை. அப்போ இந்த சிறைச்சாலை தலைவன் எங்க எல்லாம் ஓடி போயிட்டாங்க, தன்னை வந்து விசாரணைக்குட்படுத்தி
இதற்கெல்லாம் நீதான் காரணம் என்று சொல்லி கொண்டு போட்டு விடுவார்கள். அவமானம் தாங்காம தன்னுடைய கத்தியை எடுத்து குத்தி கொண்டு சாக வேண்டும் என்று நினைக்கிறான். அப்போ பவுல் வந்து அவன் மீது பாருங்க அடித்த கரங்களை பார்த்து, உனக்கு ஒன்னும் செய்து கொள்ளாதே, நாங்க இங்கதான் இருக்கோம், உனக்கு எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி அவனை ஆறுதல் தேறுதல் படுத்துகிறார்கள். அதை பார்த்துதான் அவன் சொல்றான், ஆண்டவன்மார்களே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்போ ஜெயிலர் வந்து பவுலும் சீலாவும் அடிவாங்குவதற்கு யார் காரணம்? ஜெயிலர் கரத்தினாலே அடிவாங்குவது யார் கரம்? அது தேவனுடைய கரமா மனிதர்களுடைய கரம்? பவுலும் சீலாவும் அது மனித கரத்தினால் வந்த அடிகள் என்று அவங்க நினைக்கல. தேவன் அந்த பாதையிலே தங்களை அழைத்து போகிறார் என்று மட்டும் அவர்களுக்கு தெரியும். அப்போ விழுந்த அடிகள் எல்லாம் அவர் அனுமதித்த அடிகள் தான் என்று தெரியும். பொறுமையா இருக்கிறார்கள். அந்த பொறுமையிலே அந்த அடித்த கரங்களை கூட முத்தம் செலுத்துகிறார்கள். அதுதான் வந்து அந்த யோபுவுடைய சிந்தை, அந்த பொறுமை. அதாவது பொறுமை என்பது இன்ஆக்ஷன் கிடையாது, பொறுமை என்பது சகித்து கொண்டு மௌனமா இருக்கிற காரியம் கிடையாது, பொறுமை என்பது அன்பின், அதாவது ஒரு வித்தியாசமான விவரிக்க முடியாத அன்பின் வெளிப்பாடா இருக்க வேண்டும். அந்த வெளிப்பாடு தான் யோபுவின் இடத்துல காணப்பட்டது. அதுக்கு பேரு தான் பொறுமை. நம்முடைய வாழ்க்கையில பொறுமை இருக்கிறதா? சும்மா இருப்பதல்ல பொறுமை. ஆக்டிவா அவர்களுக்கு நன்மை செய்கிறோமா? அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நம்மை நேசிக்கிற அவர், அவருடைய கரம் நமக்கு விரோதமா இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா நாம வந்து அந்த கரத்தை என்ன செய்யறோம், முத்தம் கொடுக்கிறோமா இல்லை, வேதனையோடு நிராகரிக்கிறோமா? இது வந்து நம்முடைய வாழ்க்கையில கேட்க வேண்டும். இது நம்முடைய வாழ்க்கையில பொறுமை என்ற அந்த வார்த்தைக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஒரு அர்த்தம் இருக்கிறதா என்று நாம் யோசிக்க வேண்டும். யோபுவுடைய வாழ்க்கையிலே இந்த பொறுமை இருந்தது. அவன் வந்து அடிக்கும் அந்த கரங்களை சகித்து கொண்டான். ஏன் சகித்து கொண்டான் என்றால், அவரிடத்திலே அவனுக்கு அளப்பரிய அன்பு இருந்தது. அத மாதிரிதான் வந்து யோபு தன் ஆண்டவர் மேல அவனுக்கு அந்த அன்பு இருந்ததுனால, அந்த அன்பில் அவன் வளர்ந்து இருந்ததுனால, அந்த அன்பில் அவனுக்கு மெச்சூரிட்டி இருந்ததுனால அப்படியாக அவன் ரியாக்ட் பண்ணான். அதுதான் அடிக்கடி நம்ம பேசும்போது சொல்லி இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்னெல்லாம் செய்யறாங்கன்றது முக்கியம் இல்ல, எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு தான் முக்கியம். சொல்லனா துயரங்கள் நம் வாழ்க்கையிலே வந்து நிற்கும் போது நாம் எப்படி அதை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம், எப்படி ரியாக்ட் பண்றோம், என்ன செய்யறோம், இதுதான் வந்து ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். எப்படி வந்து நம்முடைய செயல்கள் எல்லாம் அன்பின் வெளிப்பாடாய் இருக்க போகிறதா இல்லை விரக்தியின் வெளிப்பாடா இருக்க போகிறதா, எல்லா மனிதர்கள் மாதிரிதான் நம்மளும் வந்து ரெஸ்பாண்ட் பண்ண போறோமா இல்லை, தேவன் அன்பினால் தாக்கப்பட்டவர்கள், அவர் அன்பினால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவர்கள், அவர் அன்பினால் நிறைந்தப்பட்டவர்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறதா, இதை வந்து நம்ம யோசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பினாலே தொடப்பட்ட மனிதர்கள் அவர்களுடைய வாழ்க்கை வந்து வித்தியாசமாக இருக்கும், எல்லாவற்றிலும் வித்தியாசமாக இருக்கும். யோபுதான் அதுக்கு பொறுமைக்கு. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பொறுமை வேண்டும் என்று நாம் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஸ்டாண்டர்ட் என்ன? யோபுவுடைய ரெஸ்பான்ஸ் தான் ஸ்டாண்டர்டு. அந்த மாதிரி நமக்கு ஸ்டாண்டர்ட் இருக்குமா என்று சொல்லி நாம் யோசிப்போம். பொறுமை, அன்பு, அந்த அன்பினால் உண்டாகும் பொறுமை, அதுதான் ரொம்ப முக்கியம். இயலாத தன்மையினால் உண்டாகும் பொறுமை பத்தி எல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம வந்து நம்மை விட பயங்கர பலம் பொருந்தியவர்கள், நம்மை வந்து ஹார்ம் பண்ணி விட கூடியவர்கள், அவர்கள் வந்து நம்ம வேணுகிட்டே நம்மை
வேதனைப்படுத்தும்படியா சில காரியங்களை செய்யறாங்க, இல்ல அவங்க கிட்ட நான் ரொம்ப பொறுமையா இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம பொறுமையா இருப்பது வேற விஷயம். திருவள்ளுவர் இதை பற்றி சொல்லும் போது இப்படி சொல்லுவார், செல்லிடம் காப்பான் சினம் காப்பான் என்று சொல்லி. சினம் காப்பதுதான் பொறுமை. அந்த செல்லக்கூடிய இடத்துல நான் வந்து என்னால முடியும் திருப்பி திட்ட முடியும், ஆனால் நான் திருப்பி திட்டாமல் அதற்கு பதில் அன்பை நான் கொடுக்கிறேன். செல்லும் இடத்தில், செல்லாத இடத்திலே வந்து சினம் காப்பது சினம் அல்ல என்று சொல்லி சொல்றார் வள்ளுவர். செல்லாத இடத்துல போய், நம்மளால முடியாத இடத்துல, இயலாத இடத்துல போய் நம்ம சினத்தை காத்து நான் பொறுமையானவன் என்று சொல்லி சொல்வதில் என்ன இருக்கு? யோபுவின் பொறுமை எப்படி இருந்தது? அவன் சொன்ன அவனுக்கு வந்து செல்லக்கூடியதுதான் அவனுடைய சினம் இல்லையா. அவன் வந்து அவங்க மனைவி சொல்ற மாதிரி சபித்து விட்டு உயிரை விட்டு இருக்கலாம், ஆனால் செல்லக்கூடிய காரணங்கள் அவனுக்கு இருந்தும் அந்த சினத்தை காத்து அன்பினாலே நிறைந்திருந்தான். அதற்கு காரணம் அவர் மேல அவனுக்கு அன்பு இருந்தது. நம் ஒருவருவருக்கும் தேவனிடத்துல நமக்கு எப்போ அன்பு இருக்கும் நமக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம்னா, நமக்கு ஏதாவது இந்த மாதிரி பயங்கரமான பிரச்சனை வரும்போது நம்ம கடவுளுடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி மாறி சொல்றோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோமா? எப்படி நம்முடைய வேதனைகளை எதிர்கொள்கிறோம், எப்படி நமக்கு வருகிற சோதனைகளை நாம் எதிர்கொள்கிறோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்றோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆண்டவர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணாரு இல்லையா? யோபு மாதிரி பொறுமை அப்படின்னு சொன்னாரு, ஆனா யோபு விட அதிகமாய் பொறுமை அவருக்கு இருந்தது. ஒரே ஒரு காரியம் யோபுவுக்கும் அவருக்கும் வித்தியாசம் இருந்தது, அவர் யோபு விட மேன்மையான பொறுமையை கொண்டிருந்தார். அவர் யோபு மாதிரி அன்பை காட்டினது மட்டுமல்ல, தன்னை அடக்குகிற ஒடுக்குகிற கரத்தின் மீது அவர் அன்பை காட்டினது மட்டுமல்லாமல் இன்னொன்றும் செய்தார். அவருடைய வாயிலே ஜீவனுள்ள வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது, எழுதப்பட்ட வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வந்தது. அது வந்து யோபுவின் பொறுமையை காட்டிலும் இன்னும் மேன்மையான ஒரு பொறுமை இல்லையா. மேன்மையான பொறுமை அவரிடத்துல காணப்பட்டது. அவரை அடிக்கும் போதெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைகள் வெளியே வந்தது, அவருக்கு ஆக எழுதப்பட்ட தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளியில வந்தது. இந்த வார்த்தைகள் வந்து நம்ம இடத்திலே அவருடைய வார்த்தைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெளியில வரும்போது நம்முடைய பொறுமை ஆண்டவருக்கு மகிமையாய் மாறிவிடுகிறது. கிட்டத்தட்ட யோபுவும் வந்து அப்படிதான் சொல்றான், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் அநேகம் அவரிடத்தில் உண்டு அப்படின்னு சொல்லி, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் காணும் அப்படின்னு சொல்றா. கர்த்தருக்கே அற்புதமான வார்த்தைகள் அவனிடத்திலும் இருந்து வருகிறது. அதை விட மேன்மையான வார்த்தைகள், அவர் எப்படி நமக்காக இருக்கிறார், அவருடைய அன்பின் வெளிப்பாடு எல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் இடத்திலிருந்து வெளியிலே வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய பலன் வந்து யோபுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதை விட பன்மடங்கு ஆண்டவருடைய ரெஸ்பான்ஸ்னால அவருடைய நாமம், அவருடைய பிதாவின் நாமம் மகிமைப்பட்டதே. எப்படி வந்து நாம் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம், எத்தனையோ வார்த்தைகள், அற்புதமான வார்த்தைகள் நம்முடைய பொறுமையை ஆண்டவருக்கு மகிமையாய் மாற்றும் பொருட்டு வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் வேதத்தை வந்து விடாமல் நாம் வாசிக்க வேண்டும். எதற்காக வாசிக்க வேண்டும்? அதுல ஒண்ணுலதான் வந்து நமக்கு வாழ்க்கையிலே நடக்கும் எத்தனையோ சோதனைகளிலும் அதிலிருந்து நாம் வெளியில வருவதற்கு அவருடைய அதை அந்த சோதனைகளை எல்லாம் அவருடைய நாம மகிமையாய் நாம் மாற்றுவதற்கு அவருடைய வார்த்தைகள் செறிந்திருக்கிறது. மனுஷன் வந்து அப்பங்களினால் மட்டும் பிழைக்காமல் அவருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைக்கிறான். வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். என்னதான் பிரச்சனைகள் நீங்க போனாலும் வேதத்தை வாசிக்க தவறிவிடாதீர்கள், வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தைகளை எடுத்து எடுத்து திரும்ப ஜெபிக்கும் போது அதை திரும்ப திரும்ப சொல்லுங்க, பணியெல்லாம் விலகி உருகி ஓடிடும்.
எந்த பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய பொறுமை ரொம்ப முக்கியம். அதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். அன்பாண்டவரே, இந்த இதெல்லாம் சொல்லுவது எளிது சுவாமி. நாங்கள் பல்வேறு காரியங்களிலே நாங்கள் சிக்கிக் கொள்ளும் போது, இல்லை எங்களுக்கு விரோதமா இருக்கிறவர்கள் எங்களை சிக்க வைக்கும் போது, நம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் நாங்கள் பிடித்துக் கொள்ளும்படியான அந்த யோபுவின் பொறுமை, அவருக்கு விட மேலான உங்களுடைய குமாரனின் பொறுமை எங்களிடத்தில் காணப்படும்படியாய் எங்கள் வாழ்க்கையிலே நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உங்களுடைய மகிமை மாத்திரம் எங்களுக்கு முக்கியம். உண்மை அறிந்து கொள்ளும் அந்த அன்பும் அறிவும் எங்களுக்கு இருக்க உதவி செய்தலும், அடிக்கு மாறி உங்களுடைய கரங்கள் இருந்தாலும் அதை கட்டி கொண்டு கண்ணீர் வடிக்கும் இதயத்தை எங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆமென்.